அனைவருக்கும் வணக்கம் இனியவை என்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம் அந்த முறையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியதும் டீனேஜ் கேர்ள்ஸ் தொடர்ந்து சந்தித்துட்டு வரக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி பெண்கள் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து பல ஏஜ் கேட்டகிரியில் நம்ம பிரிக்கிறோம் ஒன்று வந்து ஒரு குழந்தை பிறந்ததுலருந்து பத்து வயது வரைக்கும் ஒரு பெண் குழந்தை சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை

சந்திக்கக்கூடிய பிரச்சனை அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே ஏஜ் அட்டன் பண்ண கேட்டகிரி ப்ளஸ் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் கல்யாணமாயி குழந்தை இல்லாத பருவம் வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தோன்னா இந்த சினைப்பை நீர் கட்டி அப்படிங்கிற பிரச்சனை அதில் முக்கியமாக சினைப்பை நீர் கட்டி மொத்தம் நாலு வெரைட்டிஸ் இருக்குது நாலு வெரைட்டி நாலஞ்சு சம்மந்தமான ஹார்மோன்களுடைய தொந்தரவுனால் உருவாகுது ஆனால் இந்த நாலு வெரைட்டி ஆஃப் பேஷண்ட்ஸையும் நம்ம ரெண்டு கேட்டகிரியாக டிவைட் பண்ணுறோம் ஒரு கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி இன்டியூஸ்ட் பிசிஓஎஸ் இன்னொரு கேட்டகிரி லீன் வெரைட்டி ஆஃப் பிசிஓஎஸ் அதாவது குண்டாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடிய சினைப்பை நீர் கட்டி இன்னொன்று ஒல்லியாக ரொம்ப லீனாக இருக்கக்கூடிய பெண்கள் பிஎம்ஐ வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இருபத்தி ரெண்டு இருபது அந்த மாதிரி கேட்டகரி பத்தொம்பது கூட இருக்கலாம் அந்த மாதிரி பாடி மாஸ் இண்டெக்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடிய லீன் வெரைட்டி ஆஃப் பிசிஓஎஸ் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய தாய்மார்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கும் இல்லைங்களா நீர்க்கட்டி அப்படின்னு சொன்னாலே சினைப்பை நீர் சொன்னாலே அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கும் இவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா என் குழந்த ஒல்லியா இருக்கா அவனா அதனால தான் அவளுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைக்கு ஊட்டத்தை கொடுக்கக்கூடிய உணவுகள் ஃபுல்லாக கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்க ஃப்ரெஷ் ஜூஸஸ் நிறைய கொடுப்பாங்க காலையில் ஒரு ஜூஸு மத்தியானம் ஒரு ஜூஸு நைட் ஒரு ஜூஸு அந்த மாதிரி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நிறைய நட்ஸு பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் உலர் திராட்சை முந்திரி பிஸ்தா என்னென்ன அவங்க கைக்கு நட்ஸ் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் போட்டு பாலில் போட்டு அரைச்சி அந்த குழந்தைக்கு கொடுத்துருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்போட்டா மாம்பழம் பலாப்பழம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நிறையா கொடுப்பாங்க அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வெள்ளைப்படுதல் இருக்கும் வெள்ளைப்படுதல் நிறையா இருக்கிறதுனால நிறைய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எளநீ வாங்கி கொடுப்பாங்க ஏன்னா உடல் உஷ்ணம் தனியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குளிர்ச்சியாக கொடுக்கறதுக்காக அந்த குழந்தைங்களுக்கு தொடர்ந்து வந்து உணவு முறைகளை மாற்றி கொடுத்துட்டே இருப்பாங்க நிறைய வந்து ஐஸ்கிரீம்ஸ் வாங்கி தரது ஒல்லியாக தானே இருக்க ஸ்வீட்ஸ் சாப்பிட வைக்கிறது ஏன்னா குண்டாகிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதுன்னு அவங்க பேரண்ட்ஸ் தேடுறாங்க அது தப்பான விஷயங்கள் கிடையாது ஆனால் இந்த சினைப்பை நீர்கட்டி ஒல்லியாக இருந்தாலுமே குண்டா இருக்கக்கூடிய பெண்களுக்கு எந்தெந்த ஹார்மோன்ஸோடைய இம்பேலன்ஸ் இருக்குமோ அதே இம்பேலன்ஸ் இவங்களுக்கும் இருக்கும் இப்போது ஒபிசிட்டியாக இருக்கக்கூடியவங்களுக்கு அதிதூல ரோகத்தோடு இருக்கக்கூடியவங்களுக்கு அதிக உடற்பருமனோடு இருக்கிறவங்களுக்கு அவங்களோட உடலில் அந்த இன்சுலினை கிரகிச்சுக்கிட்டு போகக்கூடிய தன்மை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அதே பிரச்சனை இந்த லீன் வெரைட்டி ஆஃப் பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ்கிட்டையும் நம்மளால் பார்க்க முடியும் அதனால் இவங்களுக்கும் அந்த மாதிரி உடற்பருமனை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது இவங்களுடைய உடம்புலையும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் இருக்கும் அதிகமாக பசியை தூண்டக்கூடிய ஹார்மோனுடைய அளவும் அதிகமாக இருக்கும் க்ரில்லின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து நம்மளுடைய வயிற்றில் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் இந்த ஹார்மோன் அதிகமாக சுரந்து 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 இவங்களை நிறைய சாப்பிட வைக்கும் நான் யூஸ்வலாக கிட்ட சொல்கிறது உண்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ அதை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனை உங்களை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவேன் இந்த பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ்க்கு எப்போனாலும் பசி எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போது இந்த பசி வந்து ஒல்லியாக இருந்தாலும் இருக்கும் குண்டாக இருந்தாலும் இருக்கும் அப்போ இந்த கிரில்லுங்கிற ஹார்மோன் நிறைய சுரக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய சாப்பிட்ணுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி லெப்டின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து நமக்கு போதும் பசி முடிஞ்சிருச்சு எனக்கு இதுக்கு மேலே சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற ஹார்மோனுடைய அளவு அதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிகமாக சுரக்கும் அப்போ அது அதிகமாக சுரந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் இம்பேலன்ஸ் அதிகமாயிட்டே இருக்கும் லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து உருவாகும் ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் இது ரெண்டும் சேர்ந்துக்கும் இதை பொழுது ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட வச்சுக்கிட்டே இருக்கும் திரும்பவும் நம்மளுடைய பிரச்சனையிலேருந்து நம்மளால் மீள முடியாது அதனால் கண்டிப்பாக ஒல்லியாக இருக்கிற வெரைட்டி ஆஃப் பிசிஓஎஸ்ஸாக இருந்தாலும் என்னென்ன ஹார்மோன் அவங்களுக்கு டிஸ்டர்ப்டாக இருக்குன்னு பார்த்தோன்னா நிச்சயமாக ஒபிசிட்டினால் வரக்கூடிய பிசிஓஎஸ்ஸை காட்டிலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கு ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு அது சம்மந்தமான உணவு முறைகள் கண்டிப்பாக நம்ம மருத்துவ ஆலோசனை பெறணும் அதே மாதிரி அதுக்கு அந்த ஹார்மோனை ரெகுலேட் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸ் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக லீன் வெரைட்டி ஆஃப் பிஜிஓஸை நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியும் இல்லைன்னா கண்டிப்பாக திருமணத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விக்குறியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இவங்களுக்கு என்ன உணவு முறை கொடுத்தா ஈஸியாக அவங்களால வந்து அந்த நோயிலேருந்து விடுபட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான விஷயம் செம்பருத்தி பூ இந்த செம்பருத்தி பூல வந்து நீங்கள் கஷாயம் மாதிரி போட்டு அதில் பணக்கற்கண்டோ இல்லைன்னா வந்து நாட்டு போட்டு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க உடலில் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸோட பேலன்ஸ் கிடச்சி இர்ரெகுலர் பீரியட்ஸும் ஓரளவுக்கு குணமாகி வெள்ளைப்படுதலும் குணமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குடிப்போடு மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்